தந்தை மகன் துயாபியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாபியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூ உலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. மஞ்சாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தை மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கி இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையையும் ஆசியையும் நிலை பெற செய்வீரா. உம்மோடு துயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிபணவிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 13-25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பப்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள்.
ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆளனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்கள் ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டே வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேல் மக்களுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர். எம் மீது அன்பு கொண்டு உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? மனோடு தூய யோவான் எழுது
பரிசுத்தனச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும், எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் எனும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்பும் பொழுது அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்று இயேசு குறிப்பிட்டு சொல்லும் போது தாழ்ச்சியை பற்றி அவர் முழுமையாக நமக்கு எடுத்து கூறுவதை இந்த இடத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று ஆண்டவர் சொல்லும் போது வாழும் கடவுள் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கிற படிப்பினையை இதனாலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லும் செயலும் இரண்டும் ஒத்து போக வேண்டும். இவை இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலைகளை பற்றி மூன்று வகையாக நாம் சிந்திக்கலாம். ஒன்று, சில பேர் சொல்வார்கள் ஆனால் அதை செயலில் காட்ட மாட்டார்கள். போலி வாக்குறுதிகளை கொடுக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். பல நிலைகளில் நம்முடைய அரசியல்வாதிகளை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். நான் அதை செய்வேன், இதை செய்வேன், எனக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால், என்னை அதிகாரத்தில் அமர வைத்தீர்கள் என்றால், நான் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதை செயலில் காட்டாத மனிதர்கள். சில பேர் இருக்கிறார்கள் இரண்டாவது வகையினர், செய்வார்கள் ஆனால் அவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள். இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான் என்றாலும் கூட இதிலும் சில ஆபத்துகள் இருக்கிறது. காரணம், கடுமையாக உழைக்கிறவர்களை, முயற்சி செய்கிறவர்களை சில நிலைகளில் இந்த சமுதாயம் அடையாளப்படுத்தாது, அவர்களை அங்கீகரிக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஒரு முட்டாள்களாக கருதி கொண்டு அவர்களை புறம்பே ஒதுக்கி விடுவார்கள். எனவே இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவது நிலைப்பாடு, சொல்லுவார்கள் அதையே வாழ்விலும் செயலிலும் முழுவதுமாக செய்து காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இவர்களை நல்ல மனிதர்களாக நாம் அங்கீகரிக்க முடியும். எதை சொல்லுகிறார்களோ அதை நேரடியாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்தும் காட்டுவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய குடும்ப வாழ்வில் போராட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் காதல், நட்பு, திருமணம். இந்த காதல், நட்பு, திருமணம் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இவரை கட்டுவது மிக மிக எளிது. இவரை காதலிப்பதோ அல்லது ஒருவருடன் நட்போடு பழகுவதோ அல்லது திருமணம் செய்து கொள்வதோ மிக மிக எளிமையானது. இதை எல்லோரும் செய்யலாம். அதே போன்று திருமணம் செய்து கொண்டவர்களை, காதலில் ஈடுபட்டவர்களை அல்லது நட்புறவில் இருக்கிறவர்களை விலக்கி விடுவதும் மிக மிக எளிது. அதை அழித்து விடுவதும் மிக மிக எளிது. கட்டுவதும் எளிது, அவற்றை அழித்து விடுவதும் எளிது. ஆனால் அனுதினமும் அவற்றை அனுசரணையோடு ஒவ்வொரு நாளும் சகித்துக் கொண்டு வாழ்வது என்பதுதான் மிக மிக கடினமான ஒன்று. காதலிப்பது மிக மிக எளிது, ஆனால் அந்த காதலில் தொடர்ந்து நிலைத்திருப்பது மிக மிக கடினம்.
திருமணம் செய்வது எளிது. அந்த திருமணத்தில் நீடிய நாள் ஒற்றுமையோடு பலவற்றை அனுசரித்து வாழ்வது என்பது மிக மிக கடினமானது. நட்புறவில் இருப்பது மிக மிக எளிது, ஆனால் அந்த நட்பு இறுதி வரை தொடர்வது என்பது மிக சிரமம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் பல நிலைகளில் அனுசரித்து வாழக்கூடியவர்களாக, தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு தாழ்ச்சியை பற்றி கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சில பேருக்கு திருமணமாக இருக்கட்டும் அல்லது காதலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனைத்திலுமே ஒரு பெர்ஃபெக்ஷனை பார்ப்பார்கள். அனைத்திலும் இவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். சரியாக இருப்பதிலும் பல நிலைகளில் குழப்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அந்த சரியாக இருக்கிற மனிதர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், கத்த மாட்டார்கள், பிறரை கஷ்டப்படுத்த மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், இறுதியாக அவர்கள் வாழவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடும் இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், கவனிப்போடு இருக்க வேண்டும். பல நிலைகளில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், துன்பங்கள் வரத்தான் செய்யும், ஆனாலும் கூட தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் நடந்து கொள்ளும் போது ஒருவர் மற்றவரை நாம் புரிந்து கொள்ள முடியும், ஒருவர் மற்றவருக்காக நம்மை விட்டு கொடுத்து வாழ முடியும், பலவற்றை சகித்துக் கொண்டு நல்வாழ்வினை வாழ முடியும். அப்பேற்பட்ட நல்வாழ்வுக்கு சேவை மனப்பான்மை உள்ள தொண்டாற்றக்கூடிய தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவர்களாய் நம்மை வாழ இறைவன் அழைக்கின்றான். இறைவனின் அழைப்புக்கு செவிசாய்த்து இறை ஆசிரியை பெற ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின். ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக, இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியும் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அல்வதாக. என்னை பிரிய விடாதேயும், என்னை காத்தருளும், என்னை அழைத்தருளும், எனக்கு கட்டளையிட்டருளும். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமா? என் ஜெஞ்சமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்காருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சியான உள்ளம் படைத்தவர்களாய் வாழ் சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். நித்திய
சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிஸ்தாவின் பேராலே ஆமென்.